Hello guys, welcome to Decipher Tnpsc. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஜெக்ட் டாபிக்ஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல. இப்போது எல்லா ஏவோ படிக்கிற பசங்கக்கிட்டேயும் ஒரு ஜென்ரலாக ஒரு டாக் போயிட்டுருக்கு. இந்த வாட்டி வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம இதுக்கு படித்தா நமக்கு கிடைக்குமா, நம்ம வந்து இதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கணுமா, எஃபோர்ட் போட்டாலும் எனக்கு கிடைக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பேச சொல்லி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, அதனால இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படிக்க வரப்போ படிக்க நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரு எக்ஸாம் படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி வேணாலும் யோசிக்கலாம், படிக்கலாமா, நம்ம வேலைக்கு போகலாமா, இல்லை எம்எஸ்சி பண்ணலாமா, வேறு ஏதாச்சும் படிக்கலாமா, எம்பிஏ போகலாமா அப்படின்னு நம்ம எவ்வளவோ யோசிக்கலாம். ஆனால் படிக்கலான்னு நம்ம உள்ளார என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டும் ஃபுல் கான்ஃபிடென்ஸும் ஃபுல் நம்பிக்கை எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்றத நோக்கி மட்டும்தான் இருக்கணும். உள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம அதை பற்றி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கு டைம் தான் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். அதனால் ஃபுல் நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க, கண்டிப்பாக நம்ம இதில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சி படிங்க. செகண்ட் என்னென்னா, வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எல்லாருமே சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து 33 வேகன்சி தான் இருக்குது, இல்லை 100 வேகன்சி தான் இருந்தாலும் 100 நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதில்ல. உங்களுக்குன்னு ஒரே ஒரு போஸ்ட்டு தான் கொடுக்க போகிறாங்க, அந்த ஒரு போஸ்ட் தான் உங்களுக்கு, அந்த ஒரு போஸ்ட்டுக்காக மட்டும் நீங்கள் படிங்க. அதை விட்டுட்டு இது கம்மியாக இருக்குது அது அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே அது வந்து 200 போஸ்ட்டு 300 போஸ்ட்டுன்னு இருந்தாலும் நீங்கள் வந்து படிக்கிற யாருமே வந்து இந்த 300th ரேங்க் எடுக்கிறதுக்கு எனக்கு நான் இவ்வளோ படிப்பேன், 250th ரேங்க் எடுக்கிறதுக்கு இவ்வளோ படிப்பேன், இல்லை 50th ரேங்க் எடுக்கிறதுக்கு இவ்வளோ படிப்பேன் இப்படி வந்து நம்மளால் படிக்க முடியாது. படிக்கிற எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க்குக்கு எவ்வளோ படிக்கணுமோ அப்படி தான் நினச்சி படிக்க போகிறோம். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு கம்மியாக வேகன்சி வந்தாலும் அதிகமாக வேகன்சி வந்தாலும் நம்ம போட போகிற எஃபர்ட் ஒன்று தான், நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஏன் மேபி நம்ம கூட ஃபஸ்ட் ரேங்காக இருக்கலாம், நீங்கள் கூட ஃபஸ்ட் ரேங்காக இருக்கலாம் அப்படி நினச்சி படிங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ கம்மியான வேகன்சி இருக்கே, பிஹெச்டி படித்தவங்க எம்எஸ்சி படித்தவங்கலாம் இதுக்கு வந்து எழுதுவாங்க, நான் இப்போ தான் பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ தான் ரீசன்ட் பாஸ்ட் அவுட்டு, என்னால் எப்படி அவங்க கூட காம்பிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பயந்துட்டுருக்காங்க. இது வந்து பிஹெச்டி படிக்கிறவங்களே எழுதினாலும் இது நெட் எக்ஸாம் இல்லை, அவங்களோட ரேஞ்சுக்கு கேட்குறதுக்கு யார் என்ன எவ்வளோ தான் படித்தாலும் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்து பாருங்கள். அவன் வந்து ஒரு கிராஜுவேட் லெவலில் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னு கொடுத்துட்டா டிகிரி ஸ்டாண்டர்ட் என்னவோ அந்த லெவலுக்கு மட்டும்தான் கொஷின் கேட்பான். நீங்கள் என்ன தான் எதை எதையோ போய் படிச்சுட்டு வந்தாலும் அவங்களோட கொஷின்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும் பட் யூனிக்காக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ட்ரெண்டோட பேஸ் பண்ணி அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி அதை வச்சு பேஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக இப்போது ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆனவங்களால ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும் கம்பேர்ட் டு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ். பிஹெச்டி படித்தவங்க கூட சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஈஸியாக அதெல்லாம் உங்களால் முடியும். அதனால் இதை நினச்சிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ இருக்க நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. இந்த டைமில் உட்காந்து நம்ம 4 லெசன் படித்தோன்னா இல்லை 4 பேஜ் படித்தோன்னா அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கு வேணால் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் படிக்கிறதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்லணும், கடைசியாக என்னென்னா, இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு படிக்கிறது வந்து ரொம்ப தப்பு தான். ஆனாலும் என்ன இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், கம்மியாக இருக்கே நம்மளால் எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு வந்துட்டீங்க. இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் கலண்டரில் எந்த ஒரு பெரிய எக்ஸாமுமே கிடையாது. ஈவன் பேங்க் ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் கூட ஜூன் ஜூலைக்கு மேலே தான் நடக்கும். யூபிஎஸ்சி படிக்கிறவங்க மேபி இந்த மே மந்தில் யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். மற்றபடி இருக்கவங்க எல்லாருக்கும் வேறு எதுவும் பெரிய எக்ஸாம் நபார்டு எக்ஸாம்லாம் கூட செப்டம்பர் மந்தில் தான் நடக்கும். அதனால் இப்போ வேறு எந்த எக்ஸாமும் கிடையாது. ஸோ நம்ம தாராளமாக இந்த ஏஓ எக்ஸாமுக்கு டைம் எடுத்து நல்லா படிக்கலாம். நீங்கள் இப்போது இந்த அக்ரி கண்டென்ட்டை வந்து நல்லா படிச்சுட்டா எஸ்ஓவில் கூட உங்களுக்கு, இல்லை நபார்டு எக்ஸாமில் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பு தான்.
இந்த எக்ஸாமுக்காக நான் இதை படிக்கிறேன், இதை உட்காந்து நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி தான் எந்த ஒரு எக்ஸாமினுமே நம்ம அப்ரோச் பண்ணணும். இந்த எக்ஸாமில் நான் இதை படிச்சுட்டா இது வந்து அடுத்த எக்ஸாமுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் போய்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்மளால் எக்ஸாம் எந்த எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுவோம். அதனால் அப்படி எடுத்துக்காதீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப டவுனாக இருக்குது, பயமாக இருக்குது, படிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம இதை வந்து இப்போவே நல்லா முடிச்சிடணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு படிங்க. கண்டிப்பாக நினச்சது என்றைக்கும் உங்களுக்கு வேஸ்ட்டாக போக போகிறதில்ல. ஸோ பயப்படாமல் நம்பிக்கையோடு நம்ம தான் கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி படிக்க ஆரம்பிங்க. கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் நம்மளோட சீனியர்ஸ் கிட்டே இல்லை டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் பிளேஸ் ஆனவங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குற வரைக்குமே வேக்கன்சி வந்து நிறையாவே இருக்குது டிபார்ட்மெண்ட்குள்ளார, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும், திடீர்னு ரிசல்ட் அப்போது ரொம்ப 3 times த வேக்கன்சிலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கு டிஎன்பிசியில், இந்த வாட்டியும் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக தைரியமாக படிங்க. ஒருவேளை கடைசியில் ஒரு 150 வேக்கன்சின்னு சொல்லிடுறாங்க, இன்கேஸ் அப்படி சொல்லிடுறாங்க, அப்போ வந்து ஐயோ நான் வந்து இன்னும் 2 questions போட்டிருந்தா நான் பாஸ் பண்ணியிருப்பேன், 5 questions போட்டிருந்தா பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஸோ இப்போலேருந்து கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணுவோம், நமக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு வருஷம் வரும், நமக்கான பாசிட்டிவான ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இறங்குங்க. கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.